எல்லா நாளுமே ஸ்பெஷல் தான். அது வந்து காணும் பொங்கல், தீபாவளி வந்துச்சுன்னா பீச் கலா கட்டிடும். ஆனா இது கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஒகேஷன், வேலண்டைன்ஸ் டே. காதலர்கள் இல்லாத பீச் ஒரு பீச் ஆங்க. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, இந்த பியூட்டிஃபுல்லான நாள் அன்னைக்கு இந்த பீச்சுக்கு வரப்போறது ஒரு டேலண்டட் கபிள். இப்போ இவங்கள பத்தி சொல்லணும்னா, இவங்க கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனா இந்நாள் மட்டும் இவங்க ட்ரூ லவர்ஸ். அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி டு வெல்கம் தெம். சோ வித்அவுட் ஃபர்தர் அடு, லெட்ஸ் வெல்கம் தி வேலண்டைன் கபிள், ரியாஸ் கான் அண்ட் உமா ரியாஸ் கான். வாங்க 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 வாங்க. அலோஹா. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க வந்து இந்த ஷோ பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியில 5 ரவுண்ட்ஸ், 5 சுற்றுகள் இருக்கு. நீங்க ஒவ்வொரு சுற்றுல எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அதை பொறுத்து எங்களுக்கு ஒரு ஃபன்னோமீட்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது கல்யாணி சொல்லுவாங்க, அதை பத்தி கல்யாணி சொல்லுவாங்க. ஆனா அது வந்து ஹையா லோவா அப்படின்னு நாங்க டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்போம். வாவ், யெஸ். கல்யாணி, அந்த ஃபன்னோமீட்டர் பத்தி சொல்லு. பேசிக்கலி தி ஃபன்னோமீட்டர் என்னன்னா, பாபா ஆல்ரெடி டோல்ட் எவ்ரிதிங். நீங்க வந்து ஒவ்வொரு சுற்றுல எவ்வளவு ஃபன்னா ஆன்சர் பண்றீங்களோ, எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்க போதோ, இன்னைக்கு எக்ஸ்பெஷலா எவ்வளவு காதல் காட்ட போறீங்களோ, அது அந்த அளவுக்கு அந்த ஃபன்னோமீட்டர் ரேஸ் ஆகும். அந்த இங்க பாருங்க பாருங்க, ஐயோ ஐயோ, ஃபேமிலி ஷோ, ஃபேமிலி ஷோ, ஃபேமிலி ஷோ, ஃபேமிலி ஷோ. இதுக்கு ஏம்மா, என் கையில முத்தம் கொடுத்ததுக்கு எதுக்கு ஃபேமிலி ஷோ வந்துச்சு? இல்லப்பா, சின்ன பாப்பாஸ் எல்லாம் பாப்பாங்க, நான் வேற உட்காந்து பாத்துருக்கேன். என் கண் முன்னாடி இப்ப எல்லாம் பண்ணீங்கன்னா ஆரம்பத்திலேயே வேண்டாம் கல்யாணி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஓகே, இப்பவே நினைக்கிறேன். எனக்கு அந்த ஒரு மனுஷனை எலியா மாத்த போறேன், நீங்க பாத்துட்டு மக்களை நீங்க பாத்துட்டு அடுத்தது நான் வந்து ஒரு மனுஷனை எலியா மாத்த போறேன் சொல்லிட்டே இருக்காரு. ஸ்டார்டிங் சொல்லிட்டே இருக்காரு, யூ ஆர் நாட் பாதர், நான் கிளம்ப சொல்லி நீங்க கிளம்புறீங்க. நீங்க கிளம்பும் போது அவர் உங்களை பார்த்து செம்ம டென்ஷன் ஆனாரு. ஆனா அவர் கையில வந்து ஒரு மை இருக்கு. அந்த மை வி வோன்ட் நோட்டீஸ், அது அவருக்கு தான் தெரியும். சோ அவர் என்ன பண்ணாலும் இது ஆல்மோஸ்ட் லைக் வில் கம் ட்ரூ. இது உங்களுக்கு தெரியாது, யூ ஆர் திங்கிங் தட் அவர் ஏமாத்துறாரு காசுக்காக பண்றாருன்னு. ஓகே. சோ உடனே உங்க ஹஸ்பண்டை பார்த்துட்டு அவருடைய தலையில கை வைக்காரு. கை வச்ச உடனே உங்க ஹஸ்பண்ட் வந்து பிகம்ஸ் எ எலி. நாட் சும்மா எலி, சிக்ஸ் பேக்ஸ் எலி. உங்க சிக்ஸ் பேக்ஸ் எயிட் பேக்ஸா சார்? நைன் பேக்ஸ். டென் பேக்ஸ். சோ டென் பேக்ஸ் எலி ஆயிடுது அந்த. ஓகேவா? இப்போ அந்த எலியா மாறின உடனே அந்த மோடி மஸ்தான் அந்த இடத்தோட எஸ்கேப் பண்ணுறான். அவன் துண்டா காணும் துணியா காணும் ஓடியே போயிட்டான். நீங்க திரும்பறதுக்குள்ள அவன் எங்க போயிட்டானோ தெரியல, மறைஞ்சிட்டான். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து ஓகே, எலிய தூக்கிட்டு உங்க ஹஸ்பண்ட தூக்கிட்டு போலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இவர் எப்படி வெயிட் இப்போ இருக்கோ அதே மாதிரி எலியா மாறும் போது கூட அதே வெயிட், அதே 10 பேக்ஸ், அதே மாதிரி அந்த ஒரு பிசிக் அப்படியே இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி ஹெவி. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணி மறுபடியும் உங்க ஹஸ்பண்ட ஒரு ஹேண்ட்சம் ஹங்க எப்படி கொண்டு வருவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் வந்து என் ஹஸ்பண்டை என்னைக்குமே நான் தூக்குறது கிடையாது, சரியா? ஸோ அவர் வந்து இப்போ அதே வெயிட்ல இருக்க போறாரு அப்படி இப்படின்னு சொன்னீங்க.
அந்த வெயிட்டோடயே நான் வந்து விட்டுட்டு வந்துடுவேன். மனைவி சொல்ற மாதிரி எலியானாலும் கனவனா படிப்பு இருக்குங்களே. இது ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இல்லையா? சரிப்பா விடுப்பா. நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் இல்ல, அகைன் என் ஹஸ்பண்ட் ஆயிட்டாரு, வேலண்டைன்ஸ் டே வேற இன்னைக்கு. சோ நான் வந்து என்னதான் நம்பலைனாலும் நான் வந்து மோடி மசான் கிட்ட போயிட்டு கெஞ்சி கூத்தாடி அந்த ஆள் காசு கொடுத்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் நான் இப்ப நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் இருக்கல. அந்த தரையில வந்து ஃபுல்லா கண்ணாடி போட்டு டான்ஸ் ஆட சொல்லுவாரு. அப்போ கெஞ்சி கூத்தாடி பிளீஸ் என் ஹஸ்பண்ட திருப்பி மாத்திருப்பா அப்படின்னு சொல்லிடுவேன். செஞ்சிருக்கணும். ஐயோ நீங்க மாறிட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன் கைத்தவங்க. ஓ இதுக்கும் உங்களுக்கு இப்பவும் சிக்ஸ் பேக் என்னங்க நீங்க ஒழுங்கு தூக்க முடியல, அதுவும் தூக்க முடியல. அப்ப நான் சொல்லுவேன், டி நான் சொல்றது கேளு. என்ன சொல்றீங்க நீங்க? அதாங்க ஒய் இருக்குல்ல ஒய் அப்படி. அப்ப வந்து என்ன ஒய் ஒய் என்ன அதாங்க மை அப்படின்னு தெரிஞ்சிடும் கடைசியில. அப்போ அவர் எங்க அவர் போயிட்டு இவர் கண்டுபிடிச்சு. ஆமா அப்ப நான் சொல்லுவேன், அந்த மைய போய் எடுத்தேன்னா நான் திருப்பி வந்துடுவேன் அப்படின்னு இவங்கெல்லாம் செஞ்சுருக்கணும். இப்போ என்னால் எடுக்க முடியாது, இது பழிக்கு பழி தான் வாங்கணும். நீயே போய் சந்து பூந்தில் போய் எலி வச்சே அவங்க அந்த மைய கண்டுபிடிச்சு, எலி மைய கண்டுபிடிச்சு திருப்பி அதை மீட்கணும். அவர் ரொம்ப கிரியேட்டிவா நடிச்சதுனால உங்க கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இருந்துட்டு போதுமா, எப்படி இருந்தாலும் நீங்க நம்ப போறது இல்ல. சூப்பர். நெக்ஸ்ட் எந்த? ஓகே, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் நான். என் கதை உங்களுக்கு தான், இதுல நீங்க கல்யாணம் எல்லாம் ஆல உங்களுக்கு. நீங்க வந்து ஒரு பேச்சுலர், ஒரு ஹங்க் ஹாட் பேச்சுலர். நீங்க வந்து ஒரு அமேசிங் ஆன சிற்பி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு மூக்கணாஞ்சேரி அப்படின்னு ஒரு ஊர்லேருந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது. எங்கள் கோவில் வந்து ஒரு சூப்பர்வான டெம்பிள், அப்படி ஒரு பவர்ஃபுல் டெம்பிள், அதுக்கு மெயின் சிலை அழகான அந்த காடஸோட சிலை நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு வருது. ஸோ உங்களுக்கு ஒரு மாடல் தேவை இல்லையா? நீங்கள் வந்து அப்படியே இன்ஸ்பிரேஷனுக்காக அங்கே இங்கே அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்கீங்க. அப்போது ஒரு வீடு பாஸ் பண்ணும்போது ஒரு பொண்ணு இப்படி சோகமாக இப்படி பார்த்துட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. பார்த்த உடனே அப்படியே மெஸ்மரைஸ் ஆயிடுறீங்க. ஐயோ நீ தான் என் மாடல், அப்படியே அந்த சாக்ஷாத் அந்த காடஸ் தான் என் கண்ணு முன்னாடி தெரியுறா, கண்டிப்பா நீ தான் என்னோட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கு உள்ள போறீங்க. அப்பா கேக்குறீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, சரி ஓகே ஒரு கண்டிஷன், நீ என் பொண்ணை கூட்டிட்டு போலாம், ஆனா முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்கல்ச்சரை முடிச்சதுக்கு அப்புறம் நீ வந்து ஜாகிரதையா என் பொண்ணு வீட்டுல கொண்டு வந்து விடணும், இல்லைன்னா நான் தான் இந்த ஊர்ல பெரிய ஆளுங்க, நீ எல்லாம் எங்கேயும் போக முடியாதுடி, உங்களை அருவா வெட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ நீங்களும் சரி கொஞ்சம் பயமாக தான் இருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல, சரி ஓகே அப்படின்னு நீங்கள் கூட்டிட்டு போறீங்க. ஸ்கல்ப்சர்லாம் பண்றீங்க, அந்த பொண்ணை பாக்குறீங்க, ஸ்கல்ப்சர் பண்றீங்க. சிலை செஞ்சுட்டு இருக்கிற நேரத்துல உங்களுக்கு ஏதோ தலை கொஞ்சம் சுத்துது. ஸோ அந்த சிலை கொஞ்சம் கோணல் ஆயிடுது. அப்படியே இந்த வேர்ல்ட் அப்படியே ரிவால்வ் ஆற மாதிரி ஒரு ஃபீலிங் பாக்குறீங்க. அந்த பொண்ணு இருக்கிற இடத்துல அந்த பொண்ணோட சிலை, அந்த பொண்ணு சிலையா மாறிச்சு. அந்த சிலை இருக்கிற இடத்துல கைப்புள்ள இருக்காரு, வடிவேலு மாறி மாறிடுது அந்த சிலை. ஓகேயா, நீ எவ்வளவு நாள் என்ன டார்ச்சர் பண்ண, எவ்வளவு என்ன அடிச்சிருப்ப, இப்போ உன் சிலையே நான் தாண்டா கொய்யா அப்படின்றாரு கைப்புள்ள. இப்போ அந்த பொண்ணு நீங்க வீட்டுல கொண்டு போய் விடணும், இல்லாட்டி உங்களுக்கு அருவா வெட்டு. வடிவேலு வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த சிலைக்கு நீங்க எங்க போவீங்க? வாட் யூ வில் டு? இப்ப நானும் திரும்ப பண்ணுவேன். ஓகே, வேற வழி இல்ல. ஓகே, சில வடிவேல் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அது வடிவேல் லைவா? ஆமா ரைட்டர். இப்ப என்ன செய்யறது அப்படின்னு யோசிப்பேன். நான் யோசிச்ச அப்புறம் நான் என்ன செய்வேன், டேய் என்ன கஷ்டப்படுத்தலாம் ஓகே, டேய் இப்படி பிடித்தாத என்ன மரியாதை வந்தபடி போயிடு. அந்த ஒரு அழகு தேவதை இருக்கு, அது சிலையா பண்ணி இந்த ஊருக்கு கொடுக்கணும், இந்த மூக்கணா மூக்கணா சரிக்கு கொடுக்கணும், அதனால அப்படின்னு கேட்டு பார்ப்பேன். நேச்சுரலாக ஒத்துக்க மாட்டான். ஆமாம், ஒத்துக்க மாட்டான். ஸோ நான் என்ன பண்ணுவேன், தர்மகத்தாக்கிட்டு போவேன்.
போயிட்டு இது பாருங்க உங்க ஊருக்கு ஒரு சாபம் இருக்கு. ஓகே, இந்த சாபம் இருக்கிறதுனால நான் வந்து சிலிபி பண்ணும்போது இந்த சிலை இந்த குரங்கு ஷேப்ல இந்த கருப்பா மாறிடுச்சு. இந்த பொண்ணு அழகான பொண்ணா இருந்த இந்த பொண்ணு இப்படி கருப்பா மாறிடுச்சு. ஸோ இனிமே உங்க விதி, உங்க இனிமே வரப்போற சரித்திரம் எல்லாம் இப்படிதான் இருக்கும், உங்க ஊர் இப்படிதான் இருக்கும், மூக்கனாஞ்சேரி இப்படிதான் இருக்கும். அதனால இப்படிதான் நீங்க இனிமே போன வாழ்க்கையில இதோட இதுதான் உங்க கடவுள், இப்படிதான் உங்க வம்சமே அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவேன். போய் எப்படியோ தப்பிச்சிட்டீங்க. அடுத்த ரவுண்ட் வந்து இட்ஸ் கால்ட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ரவுண்ட். ஆமா, இந்த ரவுண்ட்ல உங்களுக்காக நிறைய இன்ட்ரஸ்டிங்கான கேள்விகள்லாம் நாங்க கேட்க போறோம். ஆனா பதில்கள் சீக்ரெட்ஸ்லாம் நீங்க தான் எங்க கிட்ட சொல்லணும். ரைட், ஓகே. அடுத்த ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி we're going to go a very quick commercial break on Beat Girl. Welcome back to Beat Girls. ஓகே, அடுத்த சுற்றுக்கு ரெடியா? செகண்ட் ரவுண்ட் என்னது? வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ரவுண்ட். ஒரு கிளாஸ் பவுல்ல நாங்க நிறைய ஸ்ட்ரெஸ் பால்ஸ் வச்சிருக்கோம். ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ் பால்ஸ்லயும் நாங்க சின்ன சின்ன விஷயங்கள் எழுதி இருக்கோம். இல்லங்க ஏதாவது பண்ண சொல்லுவோம். உங்க சைல்ட்ஹுட் மெமரிஸ் will bring it back. ஆமா. ஓகே. We start with you. ஓகே. ஒண்ணே ஒண்ணு. ஆமா. எஸ். ஓகே. ஒரே நேரத்துல நீங்க சிரிச்சிட்டே அழணும். போது இந்த பக்கம் யாரும் உட்கார மாட்டாங்க. ஒரு நிமிஷம் காதல பத்தி கேப்டன் ஸ்டைல்ல ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் சொல்லணும் நீங்க. கம் ஆன், ஐயோ அவர் மாதிரி நான் பேச தெரியாத என் பையன் நல்லா பேசுவானே. உங்க ரத்தம் தானே சொல்லுங்க. ஒரே சுட்டோன்னு இவர மாதிரி அடிப்பா. நெக்ஸ்ட் உங்களுக்கு
கட் அவுட் வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு டிஃபரண்ட் போஸஸ் எங்களுக்கு கொடுங்க இப்போ. அஞ்சு டிஃபரண்ட் போஸ் சார். இப்படி ஒரு போஸ். போஸ் 1. ஓகே. அப்புறம் இப்படி ஒரு போஸ். போஸ் 2. ஓகே. அப்புறம் இப்படி ஒரு போஸ். போஸ் 3. ஓகே. அப்புறம் இப்படி ஒரு போஸ். இது என்னது? இது என்டி ராமராவ் ஸ்டைலுக்கு. இப்படி ஒரு போஸ். எவ்வளவு போஸ் ஆச்சு? 4. 4. இப்படி ஒரு போஸ். இது நல்லா இருக்கு. ஐ அம் வெரி சாரின்ற மாதிரியே இருக்கு இது. வெரி குட். நானே கை தட்டிக்கறேன். யா சொல்றேன். ஓகே அடுத்து பந்து. ஓகே நெக்ஸ்ட். ஆ நீங்க ஒரு கிரவுடட் ஆன பஸ்க்குள்ள ஏறுறீங்க. ஆ ஒரு சைடுல ஏறுறீங்க. கண்டக்டர் வந்து இன்னொரு சைடு கிட்ட இருக்காரு. ரொம்ப கிரவுட் ஆன பஸ். ஆனா அவர்கிட்ட போய் டிக்கெட் எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க? கண்டக்டர் எங்க இருக்காரு மட்டும் சொல்லுங்க. கண்டக்டர் எங்க இருக்காரு? எங்க இருக்காரு கண்டக்டர்? அவரு பின்வாசல்ல இருக்காரு. பின்வாசல்ல இல்ல. நாங்க முன்வாசல்ல உட்கார்ந்திருக்கோமா? எஸ். சரி சரி. எப்படி ஆக்சன் பண்ணலாமா? என்னன்னா நீங்க வந்து உங்க டாக வாக் கூட்டிட்டு போறீங்க. அப்படி வாக் கூட்டி போகும்போது ஒரு கேர்ள் டாக், பின் டாக் இல்ல கேர்ள் டாக் இங்க நிக்குது. உங்க பாய் டாக் அந்த கேர்ள் டாக் பார்த்த உடனே உடனே ஒரு ஷாக், ரொமான்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீலிங் உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. பார்த்த உடனே உங்க பாய் டாக் வந்து அந்த கேர்ள் டாக் பின்னாடி துரத்தி போகுது. நீங்களும் போறீங்க. அதை அப்படியே ஆக்ஷன் பண்ணி கொஞ்சம் காட்டுங்களேன். ராக்கி கூப்பிட்டு வரணுமாப்பா? வீட்டில் எங்க ராக்கி இருக்கா? என்னடா அப்படி மூச்சு வாங்குற? சுசு போணுமா? போ வரமா. சுசு போ. ஹே யூ ராக்கி, பேட் பாய் ராக்கி. என்ன ஹே? யா ஓ ராக்கி போக கூடாது. வா கம் வா. ராக்கி சொல்றது கேளு, சொல்றது கேளு. ஹே ராக்கி போயிடுச்சா ராக்கி? ஏன் பா ராக்கி விட்டேன். கடிச்சிடா நாய். கடிச்சிடா. எந்த ராக்கி? நம்ம ராக்கி கடிச்சிடா. ராக்ல கால் அடிச்சி விழுந்துட்டா. உங்களையே இழுத்துட்டு போகுதுனா உங்க நாய் வந்து எவ்வளவு ஒரு பலசாலி இருக்கு. நான் ஸ்ட்ராங் நாய்ங்க. டூ மச். ஓகே. சோ ஆறு பந்துகள் முடிந்து விட்டது. அமேசிங் ஆக பதில் சொல்லீர்கள். சோ நிஜமாவே உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஃபன்னோமீட்டர் எகிரிச்சு. தட் மீன்ஸ் இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா கிஃப்ட் நாங்க கொடுத்தே ஆகணும். சோ சுந்தரி சில்க்ஸ் வழங்கும் ஒரு அழகான gift hamper. This is thank for you. Thank you. இவ்ளோ enthusiastic-ஆ இருக்கீங்க. So third round-ல நீங்க எப்படி perform பண்ண போறீங்க அப்படினு பார்க்கிறதுக்கு எனக்கு நிஜமாவே I am really excited because that is our signature round. அந்த round-ல நீங்க எப்படி perform பண்றீங்க அப்படி பார்க்க முன்னாடி we're going to give a quick commercial break on. Welcome back to Teen Girl. Okay, so ரெண்டு சூப்பர். Okay, Valentine பண்றாங்கப்பா முடியல. ஓகே ரெண்டு ரவுண்ட் முடிஞ்சாச்சு. மூணாவது ரவுண்ட். சோ இந்த ரவுண்ட் பேர் வந்து சில்லி ஃபிஷ். முதல் கேள்வி, எது முதல்ல வந்தது? கோழியா முட்டையா? சேவல். குஞ்சு தான் வந்தது முட்டை முதல்ல. கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு டெம்பரேச்சர் 0 டிகிரி, நாளைக்கு டெம்பரேச்சர் இன்னைக்கு டெம்பரேச்சர் விட 2 மடங்கு அதிகம். So what is that temperature? 2. How to? 0 plus 2. How 0 plus 2 is what baby? 2 மடங்கா? Okay okay 0. இது வந்து க்ளூ கொடுத்தானே நீங்க சொல்றீங்க. இவர் என்ன கொடுத்திருக்காரு? இது க்ளூ குட்டி. அது வந்து பா பின்னாடி இருந்து அப்பறே க்ளூ குடுக்குறாரு. பின்னாடி கொடுத்து நான் என்ன பண்றது? பிஸ்டு முன்னாடி வந்து கொடுக்கணும் க்ளூ. பின்னாடி இருந்து குடுக்குறான். காக்கா படு சுட்ட கதை உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். தெரியுமா? தெரியும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும். அதுல படை யார் சுட்டது? பாயிண்ட். நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஆப்ஷன் ஏ பாட்டி. ஆப்ஷன் பி காக்கா. ஆப்ஷன் சி நெரி. இல்ல ஆப்ஷன் டி வடசட்டி. வடசட்டியா? கம்ப்யூட்டர் ஜி. யார் சுட்டதுன்னு மட்டும் தானே? ஓகே பாட்டி தான் வட சுட்டாரு. ரொம்ப வருஷமா சொல்றாரு. என்ன பண்ணிச்சு? சுட்டுச்சு அத. காக்கா? காக்கா துண்ணுச்சு. வடசட்டி? வடசட்டி வெந்து போச்சு. கிருஷ்ண காமராஜன். இத நீங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்களேன்.
ராஜாதி ராஜாதி ராஜா கிங் ஆஃப் கிங்ஸ் ராஜ மார்த்தாண்ட ராஜ மார்த்தாண்ட ராஜகம்பீரம்பீரம்பீரம்ராஜக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 ம்பீ
கிங் சேவ்ட். ஓகே. சோ கிங் சேவ்ட் ராயா. கிருஷ்ணா. கிருஷ்ணா. இல்ல லார்ட் கிருஷ்ணா. லார்ட் கிருஷ்ணா. ஓகே. இங்கிலீஷ்ல பேசுங்க. லார்ட் கிருஷ்ணா மரியாதை வேண்டாம் அவருக்கு. மிஸ்டர் கிருஷ்ணா. மிஸ்டர் கிருஷ்ணா. சரி. காமராஜ். காமராஜ். அது நேம். அது வந்து லஸ்ட் கிங். கிருஷ்ணா அதே மாதிரி கிங் ஆஃப் கிங்ஸ் கிங் ஆஃப் கிங்ஸ் அதெல்லாம் நம்ம இங்கிலீஷ் சொல்லும்போது லாஸ்ட் கிங் சொல்லும்போது எப்படி இருக்கும் நான் யோசிச்சு பார்த்தேன் அது எப்படி இருந்துச்சு இது நச்சு அழகா இல்ல இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லணும் அரிச்சுனா மாதிரியே சொன்னீங்க இப்போ ரிமோட் கண்ட்ரோல தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க ஏதோ சொன்னாரு கேக்கலங்க பாவங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் நீங்க பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா நீங்க வந்து இதுக்காகவே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அதனால உங்க கிஃப்ட் இதோ உங்களுக்கு ஏத்த மாதிரி அடுத்த ரவுண்ட் வந்து கம்ப்ளீட்லி ரியாஸ்க் அண்ட் ரேம் அதுல வந்து இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு நாங்க கடுமையா பாத்துக்கணும் சோ அந்த ரவுண்ட் என்ன என்னன்னா நடக்க போதான்னு பாக்கறது முன்னாடி as usual we have to go for a quick commercial break on beat go welcome back to beat go okay superb ஸோ மூணு ரவுண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு இப்போ நாலாவது ரவுண்ட் வந்து நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா உங்களுக்காகவே ஸ்பெஷலாக நாங்கள் வந்து உருவாக்குன ரவுண்ட் இது அண்ட் இந்த ரவுண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறியா ரவுண்ட்னா இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்காகவே நாங்கள் உருவாக்குன ஒரு ரவுண்ட் உங்களோட ஃபிசிக் பார்த்து நாங்கள் இம்ப்ரெஸ் ஆகி இதுக்கேற்ற மாதிரி ஒரு காம்படிஷன் எப்படியாவது கொண்டு வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி ரெண்டு காம்படிஷன் இப்போ கொண்டு வந்திருக்கோம் ஸோ நம்ம என்ன ரவுண்ட் போய் சொல்லுங்க லெட்ஸ் இன்ட்ரோடியூஸ் தேம் எஸ் ஸோ லெட்ஸ் வெல்கம் இஸ்ரா அண்ட் வின்னா நீங்க
சோ எந்த ஆம் வந்து மோ பவர்ஃபுல் அப்படின்னு நம்ம பார்த்தே ஆனோம்ல. ஸோ யூ ஹவ் டு சூஸ் பிட்வீன் த டூ ஆஃப் தெம். ஆனால் நான் இப்போவே சொல்லிடுறேன், நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். அவர் வந்து ட்ரை பண்ணி வின் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவர் வந்து செகண்ட் காம்படிட்டரோட ட்ரை பண்ணலாம். ஹி வாண்ட்ஸ் டு. ஆமாம், ஹி வாண்ட்ஸ் டு. ஆனால் ப்ரைஸ் கண்டிப்பாக அவருக்கு தான். ஆ ஓகேயா? ஆனால் அவர் வந்து ட்ரை பண்ணி லூஸ் பண்ணிட்டாருனா, தோத்து போயிட்டாருனா, நீங்கள் இன்னொரோட ப்ரொஃபஷனலோட ஆம் ரெசல் பண்ணலாம். என்ன அவங்க இவரோட கம்பீட் பண்ண முடியாது. உமா அவர்கள் வந்து வினோத் அவர்கள் கூட ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணனும். இதுதான் எப்படி போகுதுன்னு Come on, Isha. Come on.
சொல்லு பா. ஹே ஹே பாக்கலாம். இதுதான் நீங்க வந்து உங்க மானத்தையும் ரியாஸ் மானத்தையும் ரெண்டு பேர் மானத்தையும் காப்பாத்துறீங்க. எங்க பிசியோதெரபி பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேயா? காப்பாத்த மானத்தை. எஸ் இன் 3 2 1 கோ. உமா ஹே 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 உமா நான் தள்ளவே இல்லடா. ஆனா நிஜமாவே இவ்வளவு ஸ்போர்ட் இவங்க ரெண்டு பேரும் வந்து விளையாடி இருக்காங்க. சோ அவங்களுக்கு சூப்பர் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். You have to give us to them. Thank you. Congratulations on winning your gift in the fourth round as well. மறந்துடாதீங்க, இன்னும் ஒரு ரவுண்ட் பாக்கி இருக்கு. But right before all of that, let's go on for a short commercial break on Beatco. ஒரு பாட்டு உங்களை வாழும் இந்த கண்ணிலா கொஞ்சம் மொழி பாடிடும் சோலை குயிலோ. நீ பாடணும் எனக்கு, நான் பாடிட்டு இருக்கேன் எனக்கு. நெக்ஸ்ட் மை க்வெஸ்சன் டு யூ, ஒரு ரொமான்டிக் ஈவினிங் நீ எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? டேக் ஹர் டு பீச், கேண்டில் லைட் டின்னர், ஐஸ்கிரீம், தென் வீட்டு வீட்டு மொட்டை மாடிக்கு போய் மூணு பார்த்து உட்காந்து லாங் சாட் ஆர் எதுமே பேசாம நம்ம நேரா பாத்துட்டு இருக்கோம். ஆஹா, எக்ஸ்பிரஷன் பாருங்க, சரி இல்லையே. ஆனா இந்த மாதிரி பண்ணிருக்காரா? இந்த மாதிரி பண்ணிருக்கோம் நாங்க டெய்லி, இப்படிதான் இருக்கும். அதனால தான் டச் வுட் பி ஆர் லைக் திஸ், யூ நோ. டச் வுட் டெய்லி நாங்க மட்ட மாடிக்கு போவோம். ஓகே, பியாஸ் கானுக்கு கோவம் வரும்போது நீங்க என்ன சொல்லி சமாதானப்படுத்துவீங்க? அவருக்கு கோவம் வரும்போதா? கோவமே வராதே. ஒரு வேலை இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், கொஞ்சம் மாமனார் கல்யாணம் நானே
சொல்லிட்டேன் ஸ்ட்ரைட்டா. எனக்கு இந்த மாதிரி சுத்தி வளைச்சு ஆமா பின்ன எப்படி சொல்லுங்க, நான் தானே லவ் பண்றேன் அப்ப நான் சொல்லாம வேற யாரோ சொல்லிட்டு அப்புறம் அது எதுக்கு வேஸ்டா, வேற மாதிரி ஆயிடும். ஆமா ப்ரொபோசல் ரொம்ப கட்டந்தா. இல்ல எப்படி எப்படி ப்ரொபோசல், டீசன்ட் ப்ரொபோசல். அப்படியே அப்படியே சொல்லே, நான் உன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். லவ் இல்ல, நான் உன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ வாண்ட் டு பீ வித் யூ த்ரூஅவுட் மை லைஃப். அவ்வளவுதான். ஒரே பேச்சு மறந்துட்டாரு, சுத்தமா தமிழ் தான் பேசுறாரு. இப்போ உங்களால மத்தவங்கள எப்போதுமே சந்தோஷமா வச்சுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா? இல்ல இதுக்கு எனக்கு திருப்பி என்ன கேள்வி கேட்கணும்னு தெரியல. சரி இருக்கு. Why, what is the reason? ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா எப்போதுமே நான் சந்தோஷமா இருப்பேன்னு நான் நினைப்பேன். பாசிட்டிவ் அப்ரோச். சோ அது அது இருந்தாலே மத்தவங்கள சந்தோஷமா வச்சுக்கலாம். ஓகே. சோ வெச்சுக்க முடியும் சொல்றீங்க? வெச்சுக்க முடியும். ஓகே வெச்சுக்க முடியும். ஓகே. அடுத்ததாக என் கேள்வி உங்களுக்காக, எந்த மாதிரி ஆட்களை பார்த்தா நீங்க திருச்சி ஓடுவீங்க? உங்களை பார்த்தா திருச்சி ஓடி போயிடுவேன் அப்படியே தெரிக்கிற மாதிரி இந்த பதில் சொன்னாங்க. எனக்கு வந்து அது வந்து ஜோக்கா சொன்னேன், தெரியும். நிஜமா சொல்லணும்னா புத்தி இல்லாதவங்களை பார்த்தா திருச்சி ஓடிடுவேன். மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் இருக்கிற முக்கியமான ஒற்றுமை என்ன? பிசிக்கல் அப்பியரன்ஸ் சொல்லக்கூடாது, முக்கியமான ஒற்றுமை என்ன? லவ், காதல். ஒரு ஹாபிட்ட வளத்துங்க. தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. நான் என்ன சொல்றேன்னா, see understanding எல்லாருமே சொல்றது இந்த லவ்ல இருக்கு. பட் இப்ப சப்போஸ் ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் சண்டை போட்டானா வைஃப் விட்டு கொடுங்க, இல்ல லவர்ஸ் யூ நோ தி கேர்ள் விட்டு கொடுங்க. ஒரு நான் நான் இப்ப கேர்ள்ஸ் சண்டை போட்டாங்கன்னா பசங்க விட்டு கொடுத்தா அப்பதான் இட் வில் கோ டு தி நெக்ஸ்ட் லெவல் யூ நோ. நாளைக்குன்றது வரும். சோ இன்னைக்கு நீங்க ஒழுங்கா இருங்க, அப்புறம் நாளைக்கு அழகா இருக்கும். இன்னைக்கு ஒழுங்கா இருங்க, நாளைக்கு அழகா இருக்கும். இப்போ இந்த ஷோ நம்ம வைண்ட் அப் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரவுண்ட் நீங்க எவ்வளவு அமேசிங்கா பண்ணீங்க, அதனால உங்களுக்காக ஒரு அழகான கோல்ட் பெண்டன்ட் ராஜ் டிவி வழங்கும் ஒரு அழகான கோல்ட் பெண்டன்ட். நீங்க அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ற மாதிரி எனக்கு இல்லம்மா போதும்மா. Will you marry me again? அப்படின்னு கேட்டுறாரு. கூட்டிட்டு எல்லாத்தையும் சின்ன சின்ன கவலை எப்போதும் யூனோ தேர் வில் பி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மறக்க வச்சு சந்தோஷமா எங்களை சந்தோஷப்படுத்தினதில் தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.
சூப்பர். எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டாரு. சோ தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். ஓகே, இதே மாதிரி we gonna have lots of fun but இன்னைக்கு இல்லங்க. I'll meet you next time and let us bye from Kalyani. Bhavna, Riyaz Khan and Umar Riyaz Khan on Beach Girls. I love